குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ஃப்ரோ ஸ்ரா சுரேந்திர ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்த்துட்டோம்னா, இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் டெக்னிக்கல் மாறதான்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர், செகண்ட் ஆர்டர் லிவர், தேர்ட் ஆர்டர் லிவர் அப்படின்றது இருக்குது. இப்போ லிவர்னா வந்து நம்ம எதுக்காக இந்த லிவர் உருவாக்கப்பட்டதுனா, ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே அப்படி பிடிச்சி தள்ளுவோம் இல்லையா, ஒரு கடப்பாறை மாதிரி போட்டு அப்படி தள்ளுவோம் இல்லையா. தனியாக பாறையை போய் தள்ளுறதுக்கும் கடப்பாறை வச்சு தள்ளுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். கடப்பாறை வச்சு தள்ளும்போது என்னாகும், ஈஸியாக தள்ள முடியும். ஸோ அதான் லிவர் பிரின்சிபிள். அதாவது நம்ம எஃபோர்ட் வந்து கம்மியாக கொடுக்கணும், லோடு அதிகமான லோடை கம்மியான எஃபோர்ட் கொடுத்து தூக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுற பிரின்சிபிள் தான் லிவர் பிரின்சிபிள். ஸோ இது மூணு வகையான லிவர் பிரின்சிபிள் இருக்குது. இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டு, எஃபோர்ட்டை வந்து செல்லமாக நம்ம பீன்னு கூப்பிடுவோம், ஃபல்க்ரம் வந்து எஃப்னும், வெயிட் வந்து டபிள்யூனும், சரியா? வெயிட் வந்து டபிள்யூ, லோடு எஃபோர்ட்டு ஃபல்க்ரம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இது இப்படி இப்படி கூட அதை மாற்றிக்கூடியதுதான். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவருக்கு உண்டான சாராம்சம் தான். இப்போ என்னென்னா, வென் ஃபல்க்ரம் இஸ் இன் பிட்வீன் த லோட் அண்ட் எஃபோர்ட், வென் ஃபல்க்ரம் இஸ் இன் பிட்வீன் த லோடு அண்ட் எஃபோர்ட், ஃபல்க்ரம் நடுவில் இருக்குது, லோடுக்கும் எஃபோர்ட்டுக்கும் நடுவில் ஃபல்க்ரம் இருக்கான், லோடுக்கும் எஃபோர்ட்டுக்கும் நடுவில் ஃபல்க்ரம் இருக்கான். அது இருந்தால் ஃபல்க்ரம் வந்து நடுவில் இருக்கணும், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த இப்படி போட்டிங்கன்னா, இது வந்து டபிள்யூ எந்த எத்தனா இடத்துல இருக்குது, ஒன்றா இடத்துல இருக்குது, சரியா? டபிள்யூ ஒன்றா இடத்துல இருந்தால் இப்போ நீங்கள் இது வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செகண்ட் ஆர்டர் லிவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணால், இந்த டபிள்யூ வந்து ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு போயிடலாம், ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு போயிட்டால் எஃப் முன்னாடி வந்துடும், இது பி, சரியா? இப்போ என்னென்னா, வென் த வெயிட் இஸ் இன் பிட்வீன் த ஃபல்க்ரம் அண்ட் எஃபோர்ட் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் லிவர். இது மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா, வென் த எஃபோர்ட் இஸ் இன் பிட்வீன் த வென் த எஃபோர்ட் இஸ் இன் பிட்வீன் த வென் த எஃபோர்ட் இஸ் இன் பிட்வீன் த ஃபல்க்ரம் அண்ட் லோடு, இது வந்து தேர்ட் ஆர்டர் லிவர். ஸோ இந்த மாதிரி வந்து மூணுத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த டபிள்யூட பொசிஷன் எங்கே இருக்கோ, டபிள்யூட பொசிஷன் ஒன்றாவதுல இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் லிவர், டபிள்யூட பொசிஷன் வந்து ரெண்டாவது இருந்தால் செகண்ட் ஆர்டர் லிவர், டபிள்யூட பொசிஷன் மூணாவது இருந்தால் தேர்ட் ஆர்டர் லிவர். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும். ஆனால் இங்கே நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணோம், when the fulcrum is in between the load and effort, inge pathina when weight is in between the fulcrum and effort, inge pathina when effort is in between the fulcrum and load, fulcrum and load. So idu dhaan na nyaabam vechikira tips. Adu mattum illama inge scissor, kathrikol, hand pump, adu adukapram crowbar, அப்புறம் பிளேயர்ஸ், இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவருக்கு எக்ஸாம்பிள். வீல் பேரோ, ஸ்டாப்லர், பாட்டில் ஓப்பனர், நட் கிராக்கர், பாக்கு வெட்டி. ஸோ பாக்கு வெட்டுறது, இந்த லெமன் ஸ்க்வீசர், லெமன் புளிவாங்க இல்லையா, அது கூட வந்து செகண்ட் ஆர்டர் லிவர் தான். பாட்டில் ஓப்பனரும் செகண்ட் ஆர்டர் லிவர் தான். ஃபிஷிங் ராட், மீன் பிடிக்கிறது, அப்புறம் ப்ரூம் ஸ்டிக், தொடப்பம் பெருக்கிறது, பேட்டு, அப்புறம் ஹியூமன் ஆர்ம், டாங்ஸ், இதெல்லாமே வந்து தேர்ட் ஆர்டர் லிவர் அப்படின்னு தெரியல. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கேட்பாங்க, இந்த இந்த எது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லிவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்கணும். க்ரூம் ஸ்டிக்னா வந்து கையில் பிடிச்சி விளக்குவோம், அதே போல் ஃபிஷிங் ராட்னாலும் கையில் பிடிச்சி தூண்டில் போடுவோம், அப்புறம் பேட், அதுவும் நம்ம கையில் தான் பிடிச்சி பேட், ஹியூமன் ஆர்ம், அதுவும் வந்து இங்கே பிடிச்சிட்டு தான் வந்து ஹியூமன் ஆர்ம், டாங்ஸ், அதுவும் வந்து இடு இங்கே நம்ம புடிமானம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே இருக்கும், அது வந்து தேர்ட் ஆர்டர் லிவர். ஸோ இந்த மாதிரி இந்த புரிதல் தான் நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தவொன்னே நம்ம மெக்கானிக்னா இது ஃபஸ்ட் ஆர்டர் லிவரா, இது செகண்ட் ஆர்டர் லிவரா, இது தேர்ட் ஆர்டர் லிவரா, அந்த புரிதல் தான் வந்து நம்ம நமக்கு வந்து நம்மளோட நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் வேணும்னா ப்ரோப் சூரியன் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும். ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எதை ஷேர் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் வளர்ச்சி பெறுவீங்க. உங்கள் அன்பு, நன்றி, பாராட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க, ஏன்னா அதுதான் வந்து உங்களோட மெமரி பவர். இது ஒரு ஜேர்னி, இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ப்ரோப் சூரியன் டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு டெக்னிக்கல் கம்யூனிட்டி காத்துட்ருக்கு. ஃபார் ஃபர்தர் காண்டாக்ட் 9840587794. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலில் சிறப்பான ஆண்டாமைய வாழ்த்துக்கள். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் வின் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.